வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு அன்னபேசன் நிறைய வந்து நம்மள்ட்ட மாங்காய் இருக்குது. இந்த மாங்காய் வந்து ஊறுகாய் போட போறோம். அந்த ஊறுகாய் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வத்தல் ரெடி பண்ண போறோம். அதுதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இப்ப வாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் தான். சரி, இப்போ நம்ம இதை வந்து எவ்வளோ பெரிய மாங்காய் நல்லா பழுத்துருக்கு. அப்படியே உப்பு மிளகாத்தூளும் தடவி சாப்பிடும்போது இது எப்படி இருக்கும்? இங்கேயும் விட்டு காட்டு காட்டுன்னு காட்டியிருக்கிறான். அருவமனையாக இருந்தால் எடுத்து சர சர சரன்னு அறுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு அருவமனையில் அறுத்து பழக்கம் இல்லை. இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய கீத்தா போடலாம். நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கு வந்து இந்த குண்டு மாங்காய் தான், ஊறுகாய் மாங்காய் தான் வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிமூக்கு மாங்காவை செலக்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷமாக இந்த கிளிமூக்கு மாங்காவிலே தான் சீசன் இருக்கும்போதெல்லாம் அந்த மாங்காய் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து மாங்காய் வத்தல் போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் எனக்கு தேவைப்படும்போது நான் வந்து ஊறுகாய் போட்டு வச்சுக்குவேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களாம் வந்து அக்கா வீட்டு பசங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வச்சிங்களேன், அந்த ஊறுகாய் வெறும் ஊறுகாய் எடுத்து அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. சாப்பாட்டில் சாப்பிடாம வெறும் ஊறுகாய் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது இனிப்பு ப்ளஸ் அந்த உப்பு காரத்தோடு சேர்ந்து செம்மையாக இருக்கும் இந்த கிளிமூக்கு மாங்காய். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த கிளிமூக்கு மாங்காவில் ஊறுகாய் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து இது வந்து ஒரு 3 வருஷத்து அனுபவம் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த குண்டு மாங்காவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடக்கூடிய அந்த மாங்காவில் வந்து ஊறுகாய் போட்டோம்னா ரொம்ப புளிக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உண்மையிலே அந்த இனிப்போடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக பாருங்கள். பழுத்திருக்குது பாருங்கள். இந்த ஏரியாலாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் நான் ஏற்கனவே காலையிலே கழுவி வச்சுட்டேன். அதனால தான் இப்போ வந்து கழுவுறதை உங்களுக்கு காமிக்கல. நீங்கள் நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் போடுங்க. ஏன்னா இந்த கொரோனா டைமில் இந்த மாங்காய் எங்கெங்கே இருந்து எங்கெங்கே வந்திருக்குன்னு தெரியாது. அதனால் நீங்கள் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. சீசன் கிடைக்கும் போதே இந்த மாதிரி மாங்காய் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும். சீசன் கிடைக்கும் போதே, சீசன் இருக்கும்போதே மாங்காய் வாங்கி இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷமே அதை வந்து பயன்படுத்தலாம் அந்த வத்தலை. இங்கே என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கணும் பாருங்க. நம்ம மாங்காய் அறுத்துருக்கிற டைமில் உப்பு பாக்கிட்டே எடுத்துட்டானுங்க. டாடா சால்ட்டு இங்கே இவ்வளோ அறுத்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே இவ்வளோ அறுத்தாச்சு. இன்னுமே இங்கே இவ்வளோ இருக்கு. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அறுத்தாச்சு. இவ்வளோ மாங்காய் அறுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இங்கேயும் மாங்காய் இருக்குது. இங்கேயும் மாங்காய் இருக்குது, இங்கேயும் மாங்காய் இருக்குது. இதை நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே பாருங்கள், இந்தாண்ட ஒரு பானை கவுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பானையில் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட போகிறோம். இந்த பானை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட பானை. இங்கே பாருங்கள், ஓட்ட தெரியுதுங்களா அப்படிங்க பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒளியை. எங்கடா அந்த ஓட்டை? ஆ பாருங்கள், தெரியுது பாருங்கள், ஏற்கனவே ஓட்ட பானை. இந்த ஓட்ட பானையில் தான் நம்ம வந்து ஊறுகாய் போட போகிறோம். எங்கே அந்த ஓட்டை? இதோ பாருங்கள், இந்த ஓட்டை தான்.
இலையெல்லாம் தெரியும் பாருங்க, சூரிய வெளிச்சத்தை காமிக்கிறேன் பாருங்க. பசங்களே காமிக்கிறேன் பாருங்க, இந்த ஓட்டையிலேயே தெரியறானுங்க பாருங்க. மாங்காய் வச்சுக்கிட்டு சூப்பராக தெரியறீங்கடே இந்த ஓட்டையில. ஏ பானைக்குள்ள மாங்காய், பானைக்குள்ள மாங்காய், பானைக்குள்ள பசங்க, பானைக்குள்ள பசங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே இப்போ வாங்க இதுக்குள்ளே பானைக்குள்ள போட்டுடலாம் மாங்காவை. நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாங்காய் மட்டும் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிட்டோம், மீதி இருக்க மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இதை எடுத்து இப்போ நம்ம பானையில் போட்டுடலாம். பானையே ஃபுல்லாகிட மாட்டேது, ஏற்கனவே ஓட்ட பானை, அதை நம்ம ஒரு சைடாக வச்சு தான் நம்ம வந்து உப்பு போட போகிறோம். பார்த்தீங்கன்னா பானை ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பானை ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆட்டை ஆட்டினோம், குலுக்கணும், அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப குறைஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி குலுக்குடா, இந்த மாதிரி குலுக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய கேப் உண்டாயிருச்சு. இப்பயே பாருங்கள், கேப் நிறைய வந்துருச்சு பாருங்க. ஓகே ஒரு பானை ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகே கடைசி இது முடிஞ்சிருச்சு மாங்காவோட சேர்த்து. இந்த உப்புலாம் பத்தாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து உப்பு கொட்டணும். கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டலாம். இந்த மாதிரி ஆட்டி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த மாங்காவில் இருக்கக்கூடிய தண்ணியிலே இந்த உப்பு கரைஞ்சி திரும்ப என்ன ஆயிருந்தால் நிறைய தண்ணி உருவாக ஆரம்பிச்சிடும், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊற ஆரம்பிச்சிடும். அந்த ஓட்டையான பகுதி இருக்குல்லையே, நம்ம பானையில் இருக்கிற ஓட்டையான பகுதி என்ன பண்ணுவோம், மேல் நோக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சைடாக வச்சிட்டோம்னா தண்ணி வந்து கீழே உழுவாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் இதை வந்து ஊற போடணும், அல்லது 5 நாள் ஊற போட்டோம்னா சூப்பராகிடும். அதுக்கப்புறம் வந்து வெயிலில் காய போட்டு பத்தலை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும், இந்த மாதிரி உப்பு தொட்டு மிளகாய் தொட்டு யாராருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்குமோ அவங்களாம் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.